கிட்ஸ் கிச்சன் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, கோகோ பனானா பால்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதுக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தோல் உரிச்சு சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பழத்தை ஆட் பண்ணிடலாம். இப்ப இந்த வாழைப்பழத்தை நெய்யிலேயே நம்ம வதக்கி எடுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், அதுக்கு மேல வேண்டாம். நெய்யில 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நான் துருவி வச்சிருக்கிற வெல்லம் ஆட் பண்ண போறேன். நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சுகர் கூட ஆட் பண்ணலாம், சீனி கூட. வெல்லம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்புல இருந்து இறக்கி வச்சுட்டு துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிருங்க. வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் உள்ள இருக்கிற சீடை மட்டும் எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க பவுடரா. தட்டி எடுத்த ஏலக்காய் தூளை இப்ப நம்ம அதோட ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இத நம்ம குட்டி குட்டி பாலா உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மைதாவை கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்கணும். கலருக்காக கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. இப்ப பேட்டர் ரெடி, உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி. இப்ப நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு பாலா பேட்டர்ல முக்கி நம்ம அந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பாலையும் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைகளா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிட்ஸ் கிச்சன் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.